नमस्कारम् शरीरम् अर्थम् प्राणञ्च सद्गुरुभ्यो निवेदयेत् என்று ஒரு பிரமாணம் உள்ளது. நம் உடல் சொத்து உயிர், இது எல்லாம் நம் குருவையே சாரும், அவரிடத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். குருரேவ பரம் பிரம்ம, குருரேவ பராகதிஹி, குருவே தெய்வம், அவரேதான் நமக்கு ஒரே தஞ்சம் கதி. அவர் காட்டவேதான் இவ்வுலகத்தில் நன்மை தீமைகளை தெரிந்து கொண்டோம், பற்ற வேண்டியது பெருமானின் திருவடிகளைங்கிறதை புரிந்து கொண்டோம். அப்படி நாம் குருவுக்கு சமர்ப்பிக்கும்போது அது நம்முடையது, என் சொத்து என்று நினைத்து கொண்டு கொடுக்கக்கூடாது. அவருடையது, அதை அவரிடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு கொடுக்க வேண்டும். குருவும் சிஷ்யனுடைய கொடுக்கிறான், அதை பெற்றுக்கொள்கிறோம் நினைக்காமல் தன்னுடையதை வாங்கிக் கொள்கிறோம் என்கிற எண்ணத்தோடே பெற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் சாஸ்திரங்களில் அழகாக விவரிக்கப்பட்டுள்ளன. இது ஒரு புறம். இப்ப கேள்வி, ஏகலவ்யன் தன்னை மானசீக குருவாக தனக்கு துரோணாச்சாரியரை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அவ்வளவு தூரம் குரு பக்தி. அந்த குரு ஏகலவ்யனிடத்தே குரு தட்சிணையாய் காணிக்கையாய் கட்டை விரலை வேண்டிக் கொண்டார், கேட்டார், கொடுத்தான். இது நியாயமா? அவர் அப்படி ஏகலவ்யனிடத்தில் வாங்கலாமா? அர்ஜுனன் முதலானோருக்கு போட்டியாக வந்துவிடப் போகிறான் என்கிற காழ்ப்புணர்ச்சி, இவனை தடுத்துவிட வேண்டும் என்கிற தவறான புத்தி, இவற்றால் தானே துரோணர் செய்துவிட்டார். இது பெரும் பாபம் இல்லையா என்பது கேள்வி. கூடவே ஏகலவ்யனுடைய பிறப்பை கொண்டு அதன் அடிப்படையில் தானே வாங்கிக் கொண்டு விட்டார் என்றும் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கட்டும். எப்ப சிஷ்யன் ஏகலவ்யன் ஏற்றுக்கொண்டானோ, துரோணரை ஆச்சாரியன்னு சொல்லிவிட்டானோ, அந்த குரு சிஷ்ய பாவம் அவன் நினைத்தது உண்மையாக இருக்குமானால் அப்ப அவனுடைய உடல் உயிர் சொத்து அனைத்தும் துரோணரை சேர்ந்தது. பேச்சுக்காக சொன்னேன் என்று அவன் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் உண்மையான சீடன் அல்லன். அவன் உண்மையான சீடன் தான், நமக்கு சந்தேகம் வேண்டாம். மேலும் அவன் தன்னுடைய விரலை கொடுத்ததற்கு என்ன நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும்? என் குரு கேட்டார், அவருதுதான் சொத்து, கொடுத்தேன். அவன் அப்படித்தான் நினைத்தான், சந்தோஷமாகத்தான் கொடுத்தான். அதனால் அவன் நியாயமான சீடன். இப்ப நாம் அதில் அதை எப்படி அவர் வாங்கிக் கொள்ளலாம் என்று கேட்டால், அவர் வாங்கினது தவறாகவே இருக்கட்டும், ஆனால் பெற்றுக்கொண்டது சாஸ்திரப்படி உண்டது உண்டு. என்ன, எப்படியுமே சிஷ்யனுடைய சொத்து ஆச்சாரியனதுதான். இல்லையே, அப்படி நாமெல்லாம் கொடுப்பதாக தெரியவில்லையே என்றால், அவன் சிறந்த சீடனாக இருக்கவே ஆச்சாரியனுக்கு அதை சமர்ப்பிக்கக்கூடிய பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. அந்த பேர் எல்லாருக்கும் கிட்டாது. ஒரு குரு நம்மை கூப்பிட்டு இந்தா எனக்கு இந்த தொண்டு செய் என்று லேசில் சொல்ல மாட்டார். அப்படி சொல்லி அதை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமானால் அது ஒரு பெரா பேரு. அது அவனுக்கு கிடைத்தது. அந்த ஒரு கோணம் இருப்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் எப்படி கொடுத்தார், அவர் எப்படி கேட்டார் என்பதெல்லாம் பின்னால். கேட்கும் உரிமை அவருக்கு இருக்கிறது, கொடுக்கும் பாக்கியம் அவனுக்கும் இருந்தது. சரி, அப்போ அடிபட்டவர் இழந்தவன் ஏகலவ்யன் தானே? துரோணர் செய்த தப்புக்கு இவன் குற்றவாளியாகிவிட்டான், இவனுக்குத்தானே இழப்பு என்றால், திரௌபதிக்கும் தான் இழப்பு. மானபங்கப்படுத்தப்பட்டாள், அவள் பெண், ஆனால் செய்யப்பட்டாள். அந்த இடத்தில் பிறப்பால் எந்த மாறுதலும் இல்லையே. அவளும் க்ஷத்திரியாக பிறந்தவள்தான், அங்கு இருந்த மன்னர்களும் க்ஷத்திரியர்கள்தான், ஆனாலும் அவள் மானபங்கப்படுத்தப்பட்டாள், பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள்.
அதனால் இந்த மாதிரி இடங்களில் இவர் இன்ன வருணத்தில் பிறந்தார், இன்னொற்றால் மற்றொரு வருணத்தில் பிறந்திருக்கிறார், அதனால் இப்படி செய்து விட்டார் அப்படிங்கிறது ஏற்காது. சரி, பெண் அதனால் செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்ல போனால், பீமசேனனை கொல்ல பார்த்தனரே, அரக்கு மாளிகையில் இட்டு கொளுத்த பார்த்தனர், தண்ணீரில் அமிழ்த்த பார்த்தனர், இவர்களெல்லாம் ஆண்கள் தான், அதே க்ஷத்திரியர்கள் தான், ஆனாலும் அவர்கள் அப்படி செய்யப்பட்டார்களே. கடைசியில் கண்ணன் தான் ரட்சித்துக் கொடுத்தார். அப்படி பார்க்கும்போது ஆணாக இருந்தாலும் க்ஷத்திரியனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் க்ஷத்திரியன் அல்லாதவனாக இருந்தாலும் அனைவருக்கும் இதைப்போல் கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறது. திரௌபதி மானபங்கப்படுத்தப்பட்டதுக்கு அவளா பொறுப்பாளி? அவள் எந்த குற்றமும் செய்யவில்லை. ஏகலவ்யன் என்ன குற்றம் செய்தார், துரோணர் பிடுங்கிக் கொண்டாரே என்றால் திரௌபதி என்ன குற்றம் செய்து விட்டாள்? சரி, அவள் சிரித்தாள் என்றால் சிரிப்புக்கு மானபங்கமா தண்டனை? எதுக்கு எது தண்டனைன்னு கேட்கலாமே. அப்படியே இருந்தாலும் துரியோதனன் முதலானோர் பாண்டவர்களை அழிக்க பார்த்தனர் என்றால் அவர்கள் சிரிக்கவும் இல்லை, கேலி பண்ணவும் இல்லையே. அவர்களுக்கு பங்காளிகளாக பிறந்ததேவா குற்றம்? இல்லை. ஆகவே இது அந்தந்த தனி மனிதன் அந்தந்த சம்பந்த சூழ்நிலையை பொறுத்ததே தவிர, பெண்ணாக பிறந்தார், க்ஷத்திரியனாக பிறந்தார், ஆணாக பிறந்தார், இது எதுவுமே எடுபடாது. உண்மையில் பார்த்தால் ஏகலவ்யனுக்கு பாக்யம், துரோணாச்சாரியர் குற்றம் செய்திருக்கிறாரா? இப்பேற்பட்ட சீடனிடத்தில் அவனை அங்ககீனம் ஆக்கலாமா என்றால் அவருக்கு குற்றம் வந்தது வரவில்லைன்னு நமக்கு எப்படி தெரியும்? அவருக்கு பாபம் வரவில்லை என்று யாரும் சொல்லவே இல்லையே. வராமல் அவர் தப்பித்து போய்விட்டார் நினைத்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க தேவையில்லை. அப்ப பாபம் வந்ததுன்னு நீர் சொல்லுவீரானால் யாராருக்கு எந்தெந்த குற்றம் செய்து என்னென்ன பாபம் வந்ததுங்கிற கணக்கு நமக்கு தெரியாது. அது குற்றம் புரிந்திருந்தால் யமனுக்கு தெரியும், பகவானுக்கு தெரியும், துரோணருக்கு தெரிய வரலாம். அதற்குண்டான தண்டனை அவருக்கும் கிடைக்கும். அவரே தானே பட்டு விட்டார். அவர் ஏற்கனவே யுத்த பூமிக்கே வந்திருக்க வேண்டாம், வந்தார். வந்தவருக்கும் தலை கொய்து ஒரே நிமிஷத்தில் மரணம். பிள்ளை போய்விட்டானேங்கிற செய்தியும் தாங்க முடியவில்லை. இத்தனையும் அவரும் பார்த்து விட்டாரே. அப்ப இதெல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. இல்லை என்னால் எதற்கு அவர் யுத்த பூமிக்கு வந்திருக்க வேண்டும்? நாம் ஒரு பக்கம் மட்டும் பார்த்து இன்னொரு பக்கத்தில் தண்டனை இல்லை, பாபம் வரவில்லைன்னு நினைத்துக் கொண்டிருப்போம். அப்படியெல்லாம் இல்லை. தாராளமாய் யாரார் தலையில் விட வேண்டுமோ அவரவர்கள் குற்றம் புரிந்திருந்தால் கண்டிப்பா அவர்களுக்கு கிடைக்கும். வேடிக்கை பார்த்திருந்த பீஷ்மருக்கும் துரோணருக்கும் திரௌபதி மானபங்கப்படுத்தப்பட்ட போது அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். என்னால் பார்த்ததற்கு தண்டனை கிடைக்கும், அதற்குண்டான பாபம் கிடைக்காமல் போகாது. எங்கும் நடக்கும். இந்த கர்மங்களின் கணக்கு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு உண்மை, வினை விதைத்தவன் கண்டிப்பா அதற்கு உள்ளதை பட்டுத்தான் தீர வேண்டும். அது கைவிட்டு போகாது. அப்படிப்படக்கூடாது என்றால் செய்த பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு வேண்டி சரணாகதி பண்ணி இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லி அதில் வருத்தத்தோடு இருப்போமானால் கழித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்படிங்கிற உண்மை தெரிந்து கொள்வோம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.